ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சிருக்க ஒரு ஏழு மித்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஏழு மித்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மித்து வந்து ஒரே மித் தான். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபெராரி கார் டயரில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் மில் இருக்குமா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மூணு பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கன் இருக்கும், அதே கிளிக் பண்ணி ஆன்ல போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும், உங்களாலே பார்க்க முடியும் சரியா. ஸோ அதனால் மறக்காமல் நான் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு பேருமே ஒரே கமெண்ட் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ ஐ ஹாவ் அ மித்து, ஐ சி ஃபெராரி கார் வீல் இட் ஹேஸ் ஃபெராரி லோகோன்னு போட்டுருக்காரு ஒருத்தர். இன்னொரு ஒருத்தர் போட்டுருக்காருன்னா, ப்ரோ ஐ ஹாவ் அ மித், ஒன் சி த ஃபெராரி கார் வீல் இட் ஹேஸ் ஃபெராரி லோகோ. இந்த கமெண்ட் வீடியோவில் ஆட் பண்ணுங்கள் ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டுருக்காரு. இன்னொருத்தர் வந்து, அண்ணா நானும் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான், நான் சொல்கிறேன் மித்து ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா ஃபெராரி கார் டயர் ஹாஃப் சிம்பிள் போட்டிருக்கும், 100th ஒரிஜினல் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூணு பேருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மித்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபெராரி கார் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயர் இருக்கும், அந்த டயரில் பார்த்தீங்கன்னா ஃபெராரியோட சிம்பிள் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க மூணு பேருமே. ஸோ மூணு பேருமே ஒரே மித்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரே டே நம்ம போட்டுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெராரி கார் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டயரில் வந்து ஸ்கோப்பை போட்டு பார்ப்போம். எர்ரா சம்பி ஸ்கோப்பை, எந்த ஸ்கோப்பு இந்த ஒர்க்கு எதுவும் ஆமாங்க. பார்த்தீங்கன்னா டயரில் வந்து ஃபெராரியோட சிம்பிள் இருக்குங்க, அதே மாதிரி நாலு டயர்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். இருங்க, இந்த ஃபஸ்ட் டயரில் இருக்குது, அடுத்து இந்த டயரில், இந்த டயரில் இருக்குதுங்க. இப்போ வந்து அடுத்த சைடு, அந்த சைடு ரெண்டு டயரில் இருக்கான்னு பார்க்கணும். இருங்க பார்த்துருவோம். ஓகே, இந்த டயரில் இருக்குது, இந்த டயரில் இருக்குதுங்க. அப்புறம் இந்த டயரில் இருக்குதா, இருக்குதா. ஓகே, அப்புறம் இந்த டயர்லேயே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெராரி இருக்கிற காரில் பார்த்தீங்கன்னா டயரில் வந்து ஃபெராரியோட லோகோவே இருக்குது. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். இப்போ நம்ம வந்து அடுத்த மித்து என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ ரெண்டாவது மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ மித்து, யூ கேனாட் சேஞ்ச் த கலர் ஆஃப் த கோப்ரா பைக், ப்ளீஸ் ட்ரை திஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போதான் கோப்ரா பைக் வந்து கலர் மாற்ற முடியாதான். ஸோ இப்போதான் கோப்ரா பைக் வந்து எப்போவுமே கலர் மாற்ற முடியாது. ஸோ கோப்ரா பைக்கு, கேடிஎம் ஆர்சி பைக்கு. ஸோ இருந்தாலும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, இப்போதான் கோப்ரா பைக் சீட் கோட் போட்டாச்சு. ஸோ கோப்ரா பைக் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கலர் மாற்றுற மாதிரியே இடையே போய் கலர் மாற்றுவோம். இப்போதான் இப்போ கலர் மாற்றிடுவோம். ஓகே, கலர் மாற்றுறாமல. ஸோ பார்த்தீங்கன்னா கோப்ரா பைக் வந்து கலர் மாற்ற முடியாது, நம்ம மொட்டாமோட ட்ரெஸ் தான் மாறுது. ஸோ இந்த மித்தும் கன்ஃபார்ம். ஸோ அடுத்த மித் என்னன்றதை பார்த்துருவோம். தேர்ட் மித், ஸோ என்ன போட்டிருக்காருன்னா, ப்ரோ ஐ ஹவ் ஒன் மித், ஃபஸ்ட்டு டேக் த கோஸ்ட் ரைடர் பைக் அண்ட் புட் 6000 சீட் கோட் அண்ட் டேக் த 6000 பைக் கோஸ்ட் ரைடர் பைக். இப்போது அந்த 6000 பைக் எடுத்துகிட்டு கோஸ்ட் ரைடர் பைக் மேல் ஏற்றுங்க, லீவ் பண்ணுங்கள், கேமரா மாறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோஸ்ட் பைக் வந்து போட சொல்லியிருக்காரு. ஸோ கோஸ்ட் பைக் போட்டுக்குவோம். 5555 போட்டாச்சு. ஓகே, இப்போ கோஸ்டர் பைக் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரான் பைக் 6000 போட்டா. ஸோ அந்த பைக் எடுத்துகிட்டு நம்ம கோஸ்டர் பைக் மேலே போய் ஏற்றுனா எக்ஸிட் பண்ணிட்டு வந்து கேமரா மாறுமா. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரான் பைக் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஃபினிட் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கோப்ரா எப்படி சொல்கிறது, ட்ரான் பைக் வந்து கோஸ்டர் பைக் மேலே ஏற்றுறப்ப ட்ரான் பைக் வெடிச்சு நம்மளும் செத்துருவோம். என்னடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் இது வந்து இதை எத்தனாவது தடவை ட்ரை பண்ணேன்னா 7வது தடவை ட்ரை பண்ணுறேன். இந்த வித்தை பார்த்தீங்கன்னா நானும் எக்ஸிடென்ட் மூலம் தான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கே ஆகலை. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கே ஆகலைங்க. பார்த்தீங்கன்னா 7-6 தடவை 6-7 தடவை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா எதுவுமே கேமரா எதுவுமே மாறலை. ஸோ இந்த மித்து பஸ் ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோர்த் மித்துன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபோர்த் மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ மித்து, இன்ஃபில் சீட் கோட் போட்டுட்டு ஜுராசிக் பார்க்குள்ளே போனால் டைனோசருக்கு அடிக்க மாட்டேங்குது, ப்ளீஸ் ட்ரை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்படின்னா நம்ம வந்து தேர்டு மித்து ட்ரை பண்ணுறவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஃபீல்டு சீட் வந்து போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபீல்டு சீட் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் போட தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை நம்ம வந்து புயல் வேகத்தில் போயிட்டுருக்காப்புல, ஏன்னா டீரெக்ஸ் பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்து வணக்கத்தை போட்டு சாவடிக்க போகிறோம் டீரெக்ஸ் பாப்பாவை. வண்டாப்பில் வண்டாப்பில் தலைவர் வண்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அன்பாக வர வைக்கிறாப்புல, தம்பி வாப்பா வாப்பா கமான் கமான். ஓகே, பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் பாப்பா வந்து இன்ஃபீல்டு சீட் போட்டால் வந்து கடிக்க மாட்டேங்கிறாப்புல. ஸோ மொட்டை பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்றாப்புலே, இப்போ வாடா சண்டைக்கு வாடா, ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாடா அப்படின்னு இப்போ கூப்பிட்டு இருக்காப்படி. நீ இருந்தால் இன்ஃபீல்டு சீட் போட்டு அப்புறம் அப்புறம் அவனை கடிக்கும். சரி, பார்த்தீங்கன்னா இன்ஃபீல்டு சீட் போட்டால் வந்து நம்ம டான்ஸர் கடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு. ஸோ அதுக்கு மட்டும் இந்த டான்ஸர் வந்து கொண்டுருவோம். இருங்க, ஒன்று ரெண்டு, இன்னொரு புல்லட் போட்டால் செத்துன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மூணு. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 புல்லட் போட்டால் தான் சாவும், இப்போலாம் பார்த்தீங்கன்னா 3 புல்லட் செத்துருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னா அப்டேட்டில் மாற்றிட்டாங்க. சரி, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த் மித்து என்னன்றதை பார்த்துருவோம். ப்ரோ மித்து, 7112 சீட் கோட் போடுங்க, எக்ஸிட் டிஸ்பிளே பட்டன் கிளிக் பண்ணுங்கள், 7112 செக் கோட் டீஆக்டிவேட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 7112 அதாவது மூணு கிரேட் சீட் கோட் இருக்குது பார்த்திங்களா, மூணு கிரேட் தானே. ஆமாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சீட் கோட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மூணு கிரேட் சீட் கோட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா அந்த கேம் வந்து எக்ஸிட் பண்ணிட்டுமா. ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணுறது கொடுத்தா அந்த சீட் கோட் வந்து டீஆக்டிவேட்டுமா, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 7112 சீட் கோட் போட்டேன். ஓகே இப்போ தான் போட்டதுனால சீட் கோட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிட் கொடுக்கணும். ஸோ எக்ஸிட் கொடுத்துருவோம், கொடுத்துட்றோம் மாப்பிள. ஓகே இப்போ வந்து ப்ளே பட்டன் கொடுப்போம் மறுபடியும். ஸோ இப்போ ப்ளே பட்டன் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் போயிட்டு 7112 சீட் கோட் போட்டால் அந்த சீட் கோட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுமா. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து 7112 சீட் கோட் மறுபடியும் போடுவோம். ஸோ டீஆக்ட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துருவோம். 7112 ஓகே போட்டாச்சு. ஓகே வந்துன்னா சீட் டீஆக்டிவேட் ஆச்சுதான். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா? ஸோ சீட் டீஆக்டிவேட் மூணு கிராட்டின்னு வருது. அதனால் நம்ம கேம் மட்டும் வெளில போனாலும் பார்த்தீங்கன்னா சீட் கோட் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த மித்து என்னன்றதை பார்த்துருவோம். ப்ரோ மித்து 1, யூ கால் ஃபார்ச்சுனர் கார் சைடு கிளாஸ் ஷூட் பிஸ்டல் ஆர் ஏகே ஃபார்ச்சுனர். ப்ரோ மித்து 2, யூ கோ டு ட்ரேட் தட் சைட் மெகாராம், யூ டிட் நாட் கோ இன் சைட் ப்ரோ, ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவர் கமெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டு மித்து இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் மித்து என்ன போட்டிருக்காருன்னா நம்ம ஃபார்ச்சுனர் கார் வந்து வர வச்சுக்கணுமா. ஸோ ஃபார்ச்சுனர் கார் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லணும். ஸோ வர வச்சுட்டு அதோட சைடில் அந்த கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பிஸ்டல் இல்லை ஏகே ஃபார்ச்சுனர் எடுத்து சுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுட்டு பார்ப்போம், அப்போ தான் என்ன நடக்கும்னு தெரியணும். ஓகே இப்போ நம்ம வந்து ஃபார்ச்சுனர் கார் வந்து வர வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏகே ஃபார்ச்சுனர் வச்சு சுட்டு பார்ப்போம். ஸோ சைடு கிளாஸ் சுட சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பார்ப்போம். ஏய் என்னடா அது, ஏன்னா எல்லா கிளாஸ்லையும் சைடில் பார்த்தீங்கன்னா சுட்டாக வெடிச்சிருக்கு, அதில் வெடிக்காமல் இருக்குது, அது சேமாக இருக்கே. இங்கே பாருங்கள், ஏன்னா எல்லா கிளாஸ் எல்லா கார்லேயும் சுட்டான வந்து சைடு கிளாஸ்லாம் வெடிச்சிடும். ஸோ இதில் மட்டும் வெடிக்காமல் இருக்குது. அதே மாதிரி அற்புத கிளாஸாக இருக்குமோ, இருங்க அவங்களுக்கு சொல்கிற புரியாட்டி இருங்க மட்டும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து எந்த கார் எடுத்துக்கலாம், ரேஞ்சில் ஒரு எடுத்துக்கோ 666 போட்டு. ஸோ இப்போ இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா உடையும் பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு சைடுமே உடஞ்சிருச்சு. ஸோ இங்கேயும் அப்படி தான் ரெண்டு சைடும் உடஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஃபார்ச்சுனரில் பார்த்தீங்கன்னா உடையலை. ஸோ இந்த வித்து கன்ஃபார்ம்டு. ஸோ இப்போ அவர் அதில் அந்த கமெண்ட்லேயே இப்படி தான் ரெண்டு கமெண்ட் வச்சிருந்தார். ஸோ அந்த ரெண்டாம் கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ட்ரெயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேப் இருந்திருக்கும். ஸோ அங்கே போக சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அந்த ரேப்புக்கு நடுவில் கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்து போக முடியாது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த ட்ரெயின் கிட்ட போயிடுவோம் வேமா. ஓகே பார்த்தினா இப்போ வந்து அந்த ரேப்பு கிட்ட வந்தாச்சு. எங்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஏற்றியே செத்துட்டாப்பில். இவனுக்கு கண்டி வச்சு செலுத்துகிற மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருக்கோம். ஓகே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பு. ஸோ இந்த ரேப்புக்கு நடுவில் வந்து போக முடியாதா? ஏ வண்டியை விட்றான் என்னடாது, என்ன ஏதோ ஒரு சக்தி நம்ம மொட்டாமா தடுக்குன்னு நினைக்கிறேன். கார்லேருந்து போகாமல் இவங்க நடந்து போய் பார்ப்போம். மொட்டாமா சக்தியால் ஏறுறான் பாப்பில். டேய் ஏன்னா உள்ளே போக சொன்னால் ஏறுறாங்க ஆத்தி. பார்த்தீங்கன்னா மொட்டாமா இப்போ வந்து ஆறில் பறந்துட்டு இருக்காப்புல ஆத்தி. பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி தடுக்குதுன்னே பார்த்தீங்கன்னா மொட்டாமாவை பறக்க வச்சிருச்சு. இப்போ எங்கடா ஏறுறான்? ஸோ இப்போ நீங்கள் பயந்துடாதீங்க, என்னடா என்னென்னமோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் இருக்குது. டே டே கீழே விழுந்துடாடா, டேய் நினச்சேன்டா இப்போதான் கீழே விழுந்துட்டாப்புல. ஐயோ அப்பா ரத்தத்தை மாதிரியா பார்த்தீங்களா, இந்த ரேப்புக்கு நடுவில் இருக்க கேப்பில் நம்ம வந்து போக முடியல. ஸோ இந்த மித்து கன்ஃபார்ம்டு. ஸோ அவ்வளோ தான் நான் எடுத்துல அந்த மித்து. ஸோ இந்த இடம் புரிச்சா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட் எஃபெக்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மித்து அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ நான் ஒரு மித்து தான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா அடுத்த மித்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புரியவே இல்லைங்க. நானும் ரொம்ப நேரமாக உட்காந்து என்னவாக இருக்கும் என்னவாக இருக்குன்னு படித்து பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் போடலை. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கமெண்ட் மித்து அனுப்பிச்சிருந்தீங்களோ அவங்கள்ட்டலாம் எடுத்து போட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் கமெண்ட் மித்து அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக போட்டுறேன். ஓகே ஸோ வட்டாமாமே.